நமது மூன்றாவது நிறுத்தத்தில் உள்ள போர் கதாநாயகர்களை பற்றி பேசுகையில் சு பி ஹாங்கின் இந்த துணி ஓவியம் 1920களில் இருந்து எஞ்சியிருக்கும் ஓவியங்களில் ஒன்றாகும். இந்த உருவப்படம் ஐரோப்பாவில் பயிற்சி பெற்ற ஆரம்பகால சீன கலைஞர்களில் ஒருவரான லிம் லோ அவர்களுடையது. இவர் போர்க்கால கதாநாயகரான லிம் போசிங்கின் தந்தையாவார். லிம் லோ ஒரு பிரபலமான தௌகே அல்லது பல ஆர்வங்களை கொண்ட ஒரு வணிக உரிமையாளராக இருந்தார். ஆனால் 19ஆம் நூற்றாண்டில் விக்டோரியா மெமோரியல் ஹால், பழைய நாடாளுமன்ற கட்டடம், குட்வுட் பார்க் ஹோட்டல் மற்றும் ஹாங் சான்சி கோயில் போன்ற பிரமிக்க வைக்கும் கட்டடங்களை கட்டிய ஒரு முன்னோடி கட்டட ஒப்பந்தக்காரராகவும் இவர் அறியப்பட்டார். 1929 தனது தந்தை காலமான பிறகு லிம் போசிங் தனது வணிகத்தை தொடர்ந்து மேற்கொண்டார். மேலும் இதன் ஓவியருக்கும் லிம் போசிங்கிற்கும் 1927 நிறுவப்பட்ட ஓவியத்துடன் நெருங்கிய நட்பு இருந்தது. சீன சமூகத்தில் லிம் ஒரு முக்கிய நபராக இருந்தார். குறிப்பாக சீன ஜப்பானிய போரின் போது இவர் ஒரு ஆர்வலராக இருந்தார். ஜப்பானியர்களை எதிர்ப்பதற்காக முகவர்களை ஆள் சேர்ப்பதற்கும் பயிற்சி அளிப்பதற்கும் இவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். மேலும் இவர் சீன பிரிட்டிஷ் கொரிலா படைக்குழுவான படை 136 உருவாக்கினார். 1944 தொடக்க மாதங்களில் பிடிக்கப்பட்ட இவர் மிகவும் சித்திரவதை செய்யப்பட்டார். இருந்தும் இவர் ஜப்பானியர்களுக்கு எந்த தகவலையும் கொடுக்க மறுத்துவிட்டார். வருத்தம் அளிக்கும் விதமாக லிம் சிறையிலேயே உயிரிழந்தார். 13 ஜனவரி 1946 ஆயிரக்கணக்கான மக்கள் நகர மண்டபத்தில் திரண்டு இவருக்கு அஞ்சலி செலுத்தினர்.